சென்னை புரசேவாக்கத்தில் அமைந்துள்ள பிரபல வணிக வளாகமான சரவணா ஸ்டோர்ஸில் பணிபுரியும் ஊழியர்கள் மேலும் 25 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மிகமா, கொரோனா தொற்றின் அதிகரிப்பானது தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரித்து தமிழகத்தில் நேற்றும் என்றும் இல்லாத அளவிற்கு 10,823 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதை அடுத்து தமிழக அரசானது தொடர்ந்து இது குறித்த ஒரு தெளிவான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தடுப்பு நடவடிக்கை மட்டுமல்லாமல் ஊரடங்கு குறித்து போடும்பொழுது இந்த மாதிரி ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும்போது கொரோனா பரவலை தடுக்க முடியும் மட்டுமல்லாமல் தொடர்ந்து இது குறித்து பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் சென்னை புரசராகத்தில் உள்ள தனியார் நிறுவனமான சரவணா நிர்வாகத்தில் வந்தது தொடர்ந்து கடந்த சனிக்கிழமையானது 165 பேருக்கு இந்த தொற்று பரிசோதனை ஏற்படுத்தப்பட்டது. ஏற்படுத்தப்பட்ட தொற்று பரிசோதனைகள் 13 பேருக்கு கடந்த சனிக்கிழமை அன்று கொரோனா பரிசோதனை எடுக்கப்பட்டதில் பரிசோதனை உறுதியாகிய நிலையில் அங்கு இருந்தவர்கள் 13 பேரும் தண்டையார்பேட்டையில் உள்ள கலரா தனியார் அரசு சம்பந்தப்பட்டுடைய ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர் மருத்துவ சிகிச்சையில் இருந்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அந்த நிறுவனத்தில் பணிபுரிய இடங்களில் கொத்துக்கொத்தாக கொரோனா தொற்று பரவக்கூடிய சூழல் இருப்பதை அடுத்து சென்னை மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய தங்கியிருந்து பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு இந்த கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் இதில் 25 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதியாகி இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து சென்னை புரசவாக்கம் கரியப்பா தெரியும் உள்ள அவர்கள் அந்த ஊழியர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்தில் இந்த தேவையான நடவடிக்கை எடுப்பதற்காக அங்குள்ள கொரோனா தொற்று பாதித்த ஊழியர்கள் 25 பேரும் 108 ஆம்புலன்ஸ் வசதியுடன் உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அரசு மருத்துவமனைகளுக்கு எடுத்துச் செல்லும் காட்சியானது தற்போது இங்கு நடைபெற்று வருகிறது. இங்கு தொடர்ந்து இது போன்ற சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடாது என்பது தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிற நிலையில் இதற்காக அபராதம் விதிக்கும் முறையும் தமிழக அரசால் கையாளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 5,000 ரூபாய் வரை இந்த கொரோனா தொற்றுக்கு காரணமாக இருப்பவர்கள் மீது அபராதம் விதிப்பதற்கு தமிழ்நாடு அரசு தேவையான நடவடிக்கைகளை உத்தரவிட்டிருந்த நிலையில் இந்த நடவடிக்கையானது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி வினோத்.